எல்லா படங்களும் அந்த கேரக்டர் பிடிச்சி தான் பண்ணுறேன். பட் காந்தி பாபு கொஞ்சம் லிட்டில் ஸ்பெஷல். அப்புறம் காட் ஃபாதர்னு ஒரு படம் பண்ணேன், அது எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். ஏன்னா ஒரு தன்னோட பையனுக்காக ஒரு தகப்பன் என்னெல்லாம் கஷ்டப்படுறான்னு சொன்னது மாதிரிடா வினோத் வந்து உன்னை வச்சு தான் படம் பண்ணுங்கிற அப்படி உடனே வரியார் எப்படி வேணும் சார் ஷூட்டில் இருக்கேன் ஷூட் முடிச்சுட்டு வரேன் முடிச்சுட்டு ஒரு 1 வீக் கழிச்சு இங்கே வந்தேன். அப்படியே அந்த படம் டேக் ஆச்சு சதுரங்க வேட்டை. என் கேரக்டர் நான் சொல்கிறதுக்கான பர்மிஷன் டைரக்டரும் ப்ரொடியூசரும் எனக்கு கொடுக்கல. ஓகே, இட்ஸ் கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். இட்ஸ் கோன் பி பிக் ஃபிலிம்னு சொல்லுவாங்கல்ல, லார்ஜர் தன் த லைஃப், பிக் ஃபிலிம். ஒரு உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கும் அந்த படம்னுவாங்கல்ல, அந்த படம் தான் அது. கங்குவா அப்படி தான் இருக்கும். ஒரு நாளைக்கு 1000 பேர் அதில் குதிரை ஆடு மாடு எல்லாம் அந்த அனுபவம், அத்தனை பேருக்கு கொடுத்த ஷெல்டர்ஸு, அங்கே மேக்கப் பண்ணோன்னா நீங்கள் முன்னாடியே வரணும், அங்கே தனி ஷெல்டர் எல்லாரும், அது எப்படி ஒரு டீம் ஒர்க் மாதிரி பண்ணாங்க, அவ்வளோ அழகாக இருந்தது. அந்தந்த ப்ரொஃபஷனுக்கு என்ன உண்டு அது கொடுக்க தானே போகிறாங்க. இந்த கம்ஃபர்ட் ஜோன் நம்ம நிர்ணயிக்கிறது கிடையாது, நம்மளோட வெற்றி அதை நிர்ணயிக்கும். அதை பொறுத்து மற்ற தயாரிப்பாளர்கள் டைரக்டர்ஸ் வந்து ஒரு அப்ரோச் பண்ணுவாங்க, அவங்க ஒரு மைண்டில் வச்சுருப்பாங்க, அதை நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. நமக்கு கம்ஃபர்ட்டாக இருந்ததுன்னா ஓகே, டிஸ்கம்ஃபர்ட்டாக இருந்ததுன்னா என்ன ஏதுன்னு கேட்டு இது பண்ணிக்கிறது. நீங்கள் ஆக்டராக வந்து நிறைய கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்போ கர்ணனில் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பீங்க, ஸோ மிளகால, சதுரங்க வேட்டையில், ஸோ ஒவ்வொன்றத்தில் ஒவ்வொரு கேரக்டர். ஸோ ரொம்ப பிடிச்சது உங்களுக்கு என்ன கேரக்டர்? எல்லாமே சொல்லலாம், எல்லாமே பிடிச்சதுனால தான் பண்ணுறோம். என்னை எடுத்துகிட்டு போய் சேர்த்த படங்கள் நிறையா இருக்குது, லைக் முத்துக்கு முத்தாக எடுத்துகிட்டு போய் சேர்த்துச்சு, மிளகா எடுத்துகிட்டு போய் சேர்த்துச்சு, கிராமத்து ஆடியன்ஸ் வரைக்கும் போய் சேர்த்துச்சு இந்த மாதிரி படங்கள். அதோடு இல்லாமல் சதுரங்க வேட்டை ஆல் டைம் ஃபேவரட் ஃபார் எவ்ரி ஒன், அது போய் சேர்த்து. அதுக்கப்புறம் பல படங்கள் பண்ணியிருக்கேன், காட் ஃபாதர் பண்ணியிருக்கேன், எக்கச்சக்க எல்லா படங்களும் அந்த கேரக்டர் பிடிச்சி தான் பண்ணுறேன். பட் காந்தி பாபு கொஞ்சம் லிட்டில் ஸ்பெஷல். அப்புறம் காட் ஃபாதர்னு ஒரு படம் பண்ணேன், அது எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். ஏன்னா ஒரு தன்னோட பையனுக்காக ஒரு தகப்பன் என்னெல்லாம் கஷ்டப்படுறான்னு சொன்ன படம், அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. காட் ஃபாதர் மூவியில் ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் பிடிக்கும் எனக்கு. ஓகே சார். ஸோ சதுரங்க வேட்டை அப்படின்னும் போது நம்மளுடைய மனோபாலா சார் தான் ஐ திங்க் ப்ரொடியூசர் அதுக்கு. ஸோ அவரை பற்றி ஏதாச்சும் ஒரு சின்ன நல்ல மனிதர். நான் கேமரா அசன் கேமராமேனை ஜாயின் பண்ணி பல பேர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்படி ஒர்க் பண்ணும்போது விஜயலட்சுமி மேடம் கூட ஒர்க் பண்ணேன். அவங்க வந்து மனோபால சார் பண்ண படங்களுக்கெல்லாம் நான் அசன் கேமரா ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அவருக்கு நல்ல பரிச்சயம் உண்டு எங்கிட்ட. வினோத் வந்து இந்த கதையை அவர்கிட்ட சொல்லிவிட்டு இந்த மாதிரி வந்து நட்டியை தான் யூஸ் பண்ண போகிறேன்னு சொன்னோன்னே நான் அப்போது இதில் இருந்தேன். ஐ திங்க் ஐ வாஸ் இன் மணாலியாவும் இல்லை ராஜஸ்தானும் தெரில, ஞாபகம் இல்லை. அங்கே ஷூட் பண்ணிட்டு தான் இவர் சொன்னார் இது மாதிரிடா வினோத் வந்து உன்னை வச்சு தான் படம் பண்ணுங்கிற அப்படி உடனே வரியார் எப்படி வேணும் சார் ஷூட்டில் இருக்கேன் ஷூட் முடிச்சுட்டு வரேன் முடிச்சுட்டு ஒரு 1 வீக் கழிச்சு இங்கே வந்தேன். அப்படியே அந்த படம் டேக் ஆச்சு சதுரங்க வேட்டை. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் ரீசெண்டாக நிறைய மூவிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ கங்குவா, தென் வந்து ஹிப்ஹாப் தமிழா கூட ஒரு மூவி. ஸோ இந்த மாதிரி நிறைய மூவிஸ் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மூவி கங்குவா மூவி. ஸோ அதில் உங்களுடைய கேரக்டர்? என் கேரக்டர் நான் சொல்கிறதுக்கான பர்மிஷன் டைரக்டரும் ப்ரொடியூசரும் எனக்கு கொடுக்கல. ஓகே, இட்ஸ் கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். இட்ஸ் கோன் பி எ பிக் ஃபிலிம்னு சொல்லுவாங்கல்ல, லார்ஜர் தென் த லைஃப், பிக் ஃபிலிம். ஒரு உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கும் அந்த படம்னுவாங்கல்ல, அந்த படம் தான் அது. கங்குவா அப்படி தான் இருக்கும். ஸோ இப்போதைக்கு அதனால அவ்வளோதான் சொல்ல முடியும். ஸோ சொல்லக்கூடாதுன்றதுல மட்டும் சார் வந்து மைண்ட் செட் பண்ணியிருக்காரு. ஸோ உண்மைதானே? ஓகே, சர்ப்ரைஸ் போயிடும்ல. ஐயா கரெக்ட், அதுவும் கரெக்ட் தான். ஸோ ஓகே, பட் ஆனால் அந்த செட்டில் நடந்த இன்சிடென்ட் ஷேர் பண்ணலாம்ல, ஏதாச்சும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்சிடென்ட்? ரொம்ப அதாவது கொடைக்கானலில் இருக்கிற பீக் மேலே வந்து செட்டு போட்டு பண்ணுறாங்க, ஒரு வில்லேஜை கிரியேட் பண்ணியிருக்காங்க, அது சில வருடங்களுக்கு முன்னால். அதான் அது ஒரு நாளைக்கு 1000 பேர் அதில் குதிரை ஆடு மாடு எல்லாம் அந்த அனுபவம், அத்தனை பேருக்கு கொடுத்த ஷெல்டர்ஸு, அங்கே மேக்கப் பண்ணோன்னா நீங்கள் முன்னாடியே வரணும், அங்கே தனி ஷெல்டர் எல்லாரும், அது எப்படி ஒரு டீம் ஒர்க் மாதிரி பண்ணாங்க, அவ்வளோ அழகாக இருந்தது. அது ஒவ்வொரு இன்சிடென்ட்டுமே மறக்க முடியாத இன்சிடென்ட். அது ரிலீஸுக்கும் போது நமக்கு ப்ரொமோஷன் சொல்லுவாங்க இல்லையா, அப்போ நான் எல்லாத்தையும் ஷேர் பண்ண முடியும். இப்போதைக்கு என்னால் இவ்வளோ தான் சொல்லுவோம். ஸோ அப்போ நாங்கள் கண்டிப்பாக வந்துடுறோம். கண்டிப்பாக ஆக்டிங், சினிமோட்டோகிராஃபர் இந்த மாதிரி வந்து நிறைய பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ இதில் ஒரு சின்ன செஷன் மாதிரி, ஸோ சினிமோட்டோகிராஃபர் விசஸ் ஆக்டர், ஸோ அந்த மாதிரி போயிடலாம் சார். சரி, ஃபர்ஸ்ட் இப்போ வந்து நீங்கள் சினிமோட்டோகிராஃபராக உள்ள என்ட்ரா இருப்பீங்க, ஸோ ஆக்டராகவும் உள்ள என்ட்ரா இருப்பீங்க. ஸோ எது வந்து உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு? ஓகே, பேசிக்காக சினிமோட்டோகிராஃபி, ஏன்னா பேசிக் ப்ரொஃபஷனாக தானே. ஸோ அதனால் அதில் அது அந்த ஜாப் தெரியும். ஓகே, இப்போ நடிக்கிறது ஈஸியாக வர ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா இத்தனை படங்கள் நடித்த அனுபவங்கள், நம்மளை கைட் பண்ண டிரெக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், கோ ஆக்டர்ஸ், இவங்க எல்லாரும் நம்மளை கைட் பண்ணி கூட்டு போகிறாங்க இல்லையா. ஸோ அதனால இப்போ அதுவும் கம்ஃபர்ட் ஆயிடுச்சு. சேலரின்னு ஒன்று எடுத்துக்கிட்டோம்னா வந்து சேலரி, யா சேலரி. ஸோ சினிமோட்டோகிராஃபராக வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் என்ன சேலரி சார் நீங்கள் வாங்கினீங்க? ஸோ முதல் படத்தில் எனக்கு கிடைச்ச சம்பளம் வந்து 3 லட்சம் ரூபாய், 3 லேக். ஓகே, 3 லேக்ஸ். அப்புறம் தான் போக போக தான் உங்களோட வெற்றி நிர்ணயிக்கும்ல. ஸோ அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். சினிமோட்டோகிராஃபராக ஒரு சேலரி வாங்கியிருப்பீங்க, ஸோ ஆக்டராக ஒரு சேலரி வாங்கியிருப்பீங்க. ஸோ எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது? ஸோ எவ்வளோ சொல்ல கம்ஃபர்டபுள், அந்தந்த ப்ரொஃபஷனுக்கு என்ன உண்டோ அது கொடுக்க தானே போகிறாங்க. ஸோ அதுதானே நம்ம பண்ணுவோம். இந்த கம்ஃபர்ட் ஜோன் நம்ம நிர்ணயிக்கிறது கிடையாது, நம்மளோட வெற்றி அதை நிர்ணயிக்கும். அதை பொறுத்து மற்ற தயாரிப்பாளர்கள் டைரக்டர்ஸ் வந்து ஒரு அப்ரோச் பண்ணுவாங்க, அவங்க ஒரு மைண்டில் வச்சுருப்பாங்க, அதை நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. நமக்கு கம்ஃபர்ட்டாக இருந்ததுன்னா ஓகே, டிஸ்கம்ஃபர்ட்டாக இருந்ததுன்னா என்ன ஏதுன்னு கேட்டு இது பண்ணிக்கிறது தான்.
ஸோ சேலரி வைஸ் ரெண்டும் ஓகே தான். ரெண்டும் ஓகே தான். ஓகே சூப்பர் சார். ஸோ இப்போ வந்து சினிமோட்டோகிராஃபராக வந்து இங்கேருந்து ஆங்கிள் வைக்கும் போது, ஸோ ஹீரோயின் ஹீரோ இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து ஆங்கிள் வச்சுட்ருப்பீங்க. ஸோ ஆக்டராக இருக்கும் போது, ஸோ ஒரு ஹீரோயின் கூடவே நீங்கள் ஆக்ட் பண்ணிட்டுருப்பீங்க. ஸோ ஒரு ஹீரோயின் கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா எதில்? டைம் ஸ்பெண்ட் பண்ண அந்த நேரத்தில் தான். அப்போது ஒரு சீன் செஷன் பார்ப்போம், ரிஹர்சல் பண்ணுவோம், டிரெக்டர்ஸ் வந்து கைட் பண்ணுவாங்க, இப்படி பண்ணுங்கள் இப்படி பண்ணுங்கன்னு. அந்த ரிஹர்சல் போது ஸ்பெண்ட் பண்ணுற டைம் தான். அதாவது ஷூட் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க அவங்க வீட்டுக்கு போக போகிறாங்க, நம்ம நம்ம வீட்டுக்கு போக போகிறோம், அவ்வளோதானே. ஓகே, அதாவது ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுன்னு டைம் ஸ்பெண்ட் அந்த டிபெண்ட்ஸ் அந்த சீன், அந்த சீனில் என்ன இருக்குது, அந்த சீன் என்ன டிமாண்ட் பண்ணுது, அந்த நேரத்தில் பண்ணுற ரிஹர்சல் போது ஸ்பெண்ட் பண்ணுற டைம் தானே தவிர, அதர்வைஸ் நத்திங் நார்மல். தேர் கொலீக்ஸ் ஹாய் ஹலோ ஹலோ அந்த மாதிரி தான். ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங் ஒரு ஃபன் நடந்திருக்குமா சார்? ஃபன்னில் செட்டில் ஏதாவது நமக்கு தெரியாமல் ஏதாவது ஒன்று பண்ணியிருப்போம், அது நல்லா இருந்திருக்கலாம் நல்லா இல்லாமல் இருந்திருக்கலாம், அது கிடைக்கிற அப்ரிசியேஷன், அது கிடைக்கிற ஒரு சின்ன ஒரு சிரிப்பாங்க. ஸோ நம்ம தெரியாமல் ஒன்று பண்ணியிருப்போம். ஸோ இதெல்லாம் நடக்கும், அந்த மாதிரி நடக்கிறதானே தவிர, இட்ஸ் ஹேப்பன்ஸ் எவ்ரிவேர்.